வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு போர்ட்ரேட் எப்படி அவுட்லைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும், இல்லைன்னா புரிய வாய்ப்பில்ல. இப்ப இந்த வீடியோ பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம யாரும் ட்ரா பண்ண போகிறோமோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கெச் பண்ணலாம். இப்போ வந்து நான் கண்ணுலேருந்து ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கண்ணு எப்படி அந்த ஷேப் வருமோ அந்த இது நான் அதில் உள்ள மாதிரியே நான் கொடுத்துருக்கேன். பக்கத்தில் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த ஜெராக்ஸ் பேப்பரை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் இப்போ பொறுமையாக போட்டிங்கன்னா ட்ரா பண்ணிடலாம். பொறுமையாக வரைங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக ட்ரா பண்ண முடியும். இப்போ நான் வந்து கண்ணத்தை வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். கண்ணத்தில் அங்கே வந்து எப்படி வளைஞ்சிருக்கோ அதே மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ கண்ணு கீழே அந்த ஐப்ரோவில் வந்து கீழே கண்ணு கீழே அந்த எலி வரும், அதை நான் வரைஞ்சிட்ருக்கேன். இப்போ அதை வந்து லைட்டாக நம்ம ஸ்கெச் பண்ணி, இது ஃபுல்லுமே நான் ஸ்கெச்சிங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஷேடிங் இதில் நான் காட்டலை, அடுத்த வீடியோவில் நான் ஷேடிங் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ட்ராயிங் பண்ணுறது ஸ்கெச் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், லைன் ட்ராயிங்கு. இப்போ ஐப்ரோ நான் எப்படி வரைகிறேன்னா, அந்த கண்ணுக்கு மேலே வந்து வளைஞ்சி வரனால ஐப்ரோ வரைகிறேன். இது வந்து மூக்கு வந்து வளைஞ்சி வர்றது நான் லைட்டாக தான் ஸ்கெச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் மேலே டார்க் கொடுத்தா தான் நம்ம வந்து லைட் அண்ட் ஷேலாம் கொடுத்தா தான் நம்மளுக்கு நச்சின கேரக்டர் வரும். இப்போ வந்து நான் வந்து ஸ்கெச் பண்ணுறேன். கண்ணுக்கிட்டேருந்து எப்படி அந்த இடம் வளைஞ்சி வருதோ அதுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ஐப்ரோ இந்த சைடு ஐப்ரோ போடுறேன். நல்லா நீளமாக இருக்கிறனால இவ்வளோ நீளமாக நான் வச்சுக்கிட்டு போடுறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜெராக்ஸில் அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் தெளிவாக வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து அடுத்தது நான் வந்து கீழே அடுத்த கண்ணுக்கு வரைகிறேன். அடுத்த கண் இப்போ வந்து வரைஞ்சிட்ருக்கேன். நான் எப்படி இந்த சைட் இருக்குதோ அதே மாதிரி தான் நான் ஸ்கெச் பண்ணிகிட்ருக்கேன். அதே உள்ளது பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா நல்லா தெளிவாக வந்துடும். நம்ம பண்ணுற அவுட்லைனில் வந்து நம்மளுக்கு நல்லா கேரக்டர் தெரியாது. லைட் அண்ட் ஷேட் கொண்டு வந்தால் தான் நல்லா நம்மளுக்கு யாரை வரைஞ்சிருக்கோம்னு நச்சுன்னு கேரக்டர் தெரியும். இப்போ வந்து அடுத்து நான் வந்து மூக்கு கீழே அந்த மீசிக்கிட்ட வரைகிறேன். லைட்டாக மீசி அளவு வச்சுக்கிறேன் எப்படி வரும்ன்ட்டு. கீழே வந்து நான் வந்து வாய் வரைகிறேன். இப்போ வந்து வாயில் வந்து நடுவில் வந்துட்டு கோடு வரையும் போட்டு கீழே வர வரையும் தான் அது எப்படி வந்து வளையுதோ அந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். இப்போ நான் வந்து வாய்க்கு மேலே அந்த மீசியை வந்து நான் லைட்டாக ஸ்கெச் பண்ணுறேன். இப்போ வந்து கரெக்டாக மீசி எங்கே வந்து எப்படி வளையுதோன்ட்டு அதே மாதிரி நான் வரைகிறேன். மீசி வந்து லைட்டாக நான் அவுட்லைன் மட்டும் போட்டுக்கிறேன். ஷேடிங்கில் வந்து அது தெளிவாக காட்ட முடியும். எந்தெந்த இடத்துல வந்து வளைஞ்சி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வளைச்சி போகிறேன். அதில் உள்ள மாதிரியே வரைஞ்சால் தான் நம்ம வரைகிற ஆள் வருவாங்க, இல்லைனா நமக்கு வந்து யார் வரைகிறோன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துடும். கீழே வந்து இப்போ நான் வந்து காதுக்கிட்டேருந்து வளைஞ்சி வர அந்த தாவங்க இதை வரைகிறேன், ஜாவ்ஸு. இப்போ வந்து நான் வந்து அது அவுட்லைனாக காதுக்கு பக்கத்தில் உள்ளதை ஸ்கெச் பண்ணுறேன். போடுறேன் நெத்திக்கிட்ட எப்படி வந்து வளையுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் போடுறேன். இப்போ நெத்தி எப்படி வந்து வளைஞ்சிருக்கும் இந்த தலைக்கிட்ட அதே இது மாதிரி நான் போட்டிருக்கேன். பக்கத்தில் வச்சுட்டு ஒவ்வொன்றும் பொறுமையாக நான் ஸ்கெச் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்பீடப் நான் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஸ்பீடப் பண்ணாமல் ரியல் டைமாக எவ்வளோ நான் டைம் எடுத்து பண்ணணும் அதே அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன் பொறுமையாக. இதில் வந்து தப்பாக ஏதாச்சும் போணுச்சுன்னா நீங்கள் வந்து ரப்பரை வச்சு அழைச்சிக்கலாம் லைட்டாக ஸ்கெச் பண்ணும்போது. இதிலேயே நான் வந்து நல்லா டார்க்காக தான் வரைகிறேன். இப்போ அடுத்த தலை வந்து மேலே வரைகிறேன். தலை வீடியோவில் கட் ஆகிடுச்சி, சாரி. அது எப்படி வளைஞ்சு வருமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஸ்கெச் பண்ணி தலையை போட்டிருப்பேன் அவுட்லைனாக. இதுக்கு அதுக்கப்புறம் வந்து நான் கீழே வந்து அந்த மீசிக்கு கீழே தாடி எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஸ்கெச் பண்ணுறேன். இப்போ நான் வந்து தாடியை வந்து நான் வந்து ஸ்கெச் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி வந்து அவுட்லைன் முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் லைட்டாக ஸ்கெச் அவுட்லைன் மட்டும் போட்டுக்கிறேன் வரிசையாக. இப்போ வந்து நான் கீழே வந்து முடிச்சிட்டேன். அதே மாதிரி அந்த வாய்க்கு கீழே வர அந்த தாடியும் போட்டுட்டேன். இப்போ கீழே வந்து அந்த ஸ்கெட்ச், அதாவது கழுத்து எப்படி வந்து வளையுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து போடுறேன். எப்படி வளையுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்ருவேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் நான் பொறுமையாக வச்சு தான் வரைவேன். இதே இது வந்து அவுட்லைன் சாதாரணமாக போகிற மெத்தடு. இதே கிரிட் மெத்தடு வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க நீங்கள். அதே மாதிரி இதை வந்து மொத்தமாக ஸ்கெச் பண்ணி இப்போ முடிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஜெராக்ஸு, அடுத்து அவுட்லைன் போட்டிருக்கிறது, லாஸ்ட்டாக உள்ளது ஷேடிங் பண்ணி முடிச்சது கம்ப்ளீட்டாக. இந்த வீடியோ முதல்ல கடைசியாக பார்த்த எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க பிக்சரை நான் வரையணும்னு நினைச்சீங்கன்னா மேல உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு சென்ட் பண்ணீங்கன்னா நான் அதை வரைஞ்சி தருவேன். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நீங்க மெசேஜ் பண்ணும்போது சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.